அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 4 நாட்கள் நடைபெறும் இந்திய சர்வதேச அறிவியல் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் எந்தவொரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அறிவியல் வளர்ச்சி மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். நாட்டில் அறிவியல் ஆராய்ச்சிக்காக மத்திய அரசு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். சிறந்த ஆராய்ச்சி பண்புமிக்க நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். சர்வதேச விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சித்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளது. விண்வெளி ஆராய்ச்சித்துறையில் இந்தியா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோல் ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். आज के इस फेस्टिवल में हम साइंस को सेलिब्रेट कर रहे हैं. हम उस ह्यूमन स्पिरिट को भी सेलिब्रेट कर रहे हैं जो हमें लगातार इनोवेट करने के लिए प्रोत्साहित करती है. फ्रेंड्स, इंडिया हैज ए रिच लीगेसी इन साइंस, टेक्नोलॉजी एंड इनोवेशन. आवर साइंटिस्ट हैव डन path breaking research. Our tech industry is at the forefront of solving global problems, but India wants to do more. மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டு மக்களிடையே அறிவியல் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தி விஞ்ஞான பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் மத்திய அரசும் விஞ்ஞான் பாரதி அமைப்பும் இணைந்து இந்த அறிவியல் விழாவை நடத்தி வருகின்றன.